இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். டிக்டாக் பிரபலம் ஈஷா தற்கொலை விவகாரம். குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஷாலினிக்கு 100 வெள்ளி அபராதம். டிக்டாக் பிரபலமான ஈஷா என அறியப்படும் 29 வயது ஏ ராஜேஸ்வரி எனும் பெண் இணைய பகடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்டது தொடர்பில் இருவர் மீது இன்று குவாலாலம்பூர் நீதிமன்றத்தில் தனித்தனியாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முதியவர் பராமரிப்பு இல்லத்தின் உதவியாளர் 35 வயது ஷாலினி பெரியசாமி ஈஷாவுக்கு எதிராக வேண்டும் என்றே தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் அதனை ஒப்புக்கொண்டார். அதற்கடுத்து நீதிபதி அருண்ஜோதி எம் செல்வராம் அவருக்கு 100 வெள்ளி அபராதத்தை விதித்து தீர்ப்பளித்தார். இதனிடையே ஈஷாவுக்கு மிரட்டல் விடுத்திருந்த மற்றொரு நபர் லாரி ஓட்டுநரான 44 வயது பி சதீஷ்குமார் எனும் ஆடவர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். டிக்டாக்கில் டுலால் பிரதர்ஸ் எனும் கணக்கில் ஈஷாவுக்கு எதிராக ஆபாசம் மற்றும் தகாத வார்த்தைகளை உபயோகித்ததாக நீதிபதி சித்தி அமீனா கசாலி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது அவர் அதனை ஒப்புக்கொண்டார். டிக்டாக்கில் தனக்கு எதிராக இணைய பகடிவதை மேற்கொள்ளப்படுவதாக இம்மாதம் 4ஆம் தேதி டாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருந்த ஈஷா அதன் மறுநாளே தற்கொலை செய்து கொண்டது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஈஷா அளித்திருந்த புகார் செந்தூல் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து விசாரணையை தொடங்கிய போலீஸ் அவ்விருவரையும் கைது செய்தது. சோம்பேறித்தனமும் அலட்சிய போக்கும் கொண்டுள்ள ஆசிரியர்கள் தங்களை திருத்திக் கொள்ள அரசாங்கம் வாய்ப்பளிக்க வேண்டும் என மலேசிய இஸ்லாமிய ஆசிரியர் அமைப்பின் தலைவர் அசீசி ஹசான் வலியுறுத்தினார். அத்தகைய ஆசிரியர்கள் அவ்வாறு இருப்பதற்கான முதன்மை காரணங்களை கண்டறிந்து அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர். மேலும் கல்வித்துறை தலைவர் நிர்ணயித்த அளவுகோலின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டுமே தவிர அதில் அரசியல் மற்றும் ஆதிக்கம் உள்ளவர்களின் தலையீடுகள் இருக்கக்கூடாது எனவும் அசீசி ஹசான் கூறினார். கட்டொழுங்கு பிரச்சினை, சிறந்த அடைவு நிலையை கொண்டிருக்காத ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாது என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் அண்மையில் கூறியிருந்தது தொடர்பில் அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். ஒற்றுமை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள உதவித்தொகை சீரமைப்பு மக்களுக்கு சிரமத்தை வழங்க அல்ல, மாறாக நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவே என மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி. டீசலுக்கான உதவித்தொகைக்காக அரசாங்கம் 52 பில்லியன் வெள்ளி வரையில் மிகப்பெரிய தொகையை செலவிடும் சூழலில் அந்த எரிபொருளை கடத்தும் நடவடிக்கைகளால் நாட்டிற்கு பேரிழப்பு ஏற்படுகின்றது. அதன் காரணமாகவே உதவித்தொகையை தவறாக பயன்படுத்துவதை விட உண்மையில் தேவைப்படுகின்ற சிரமத்தில் உள்ளவர்களுக்கு வழங்க அரசாங்கம் முடிவெடுத்ததாக யாங் பக்கார் மந்த்ரியினும் பாட்காஸ்ட் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ரஃபீசி கூறினார். மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் MAHB-ஐ கையகப்படுத்தும் பணிகள் இவ்வாண்டு 3ஆம் காலாண்டில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. MAHB நிறுவனத்தில் குறைந்தது 90% பங்குதாரர்கள் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் அந்நிறுவனத்தை கையகப்படுத்தும் பணிகள் வர்த்தக பரிவர்த்தனை சார்ந்துள்ளதால் அதனால் நாட்டிற்கு எவ்வித நிதி தாக்கமும் ஏற்படாது. பின்னாளில் எடுக்கப்படும் முடிவுகள் அமலாக்கம் காணும்போது நாட்டின் சட்டத்திற்கும் விதிமுறைகளுக்கும் அவை உட்பட்டிருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும் எனவும் நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த எழுத்துப்பூர்வ பதிலில் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு அக்டோபரில் நடைபெறவிருக்கும் பெர்சத்து கட்சி தேர்தலில் 5 முதன்மை பதவிகளுக்கு போட்டி நடத்தப்படாது என்ற முடிவுக்கு ஆதரவளிப்பதாக அதன் இளைஞர் பிரிவான அர்மாடா தலைவர் ஒன் அஹ்மாத் ஃபைசால் ஒன் அஹ்மாத் கமால் தெரிவித்தார்.
நடப்பிலுள்ள அரசியல் சவாலை எதிர்கொள்ள கட்சியில் ஒற்றுமையையும் அமைதியையும் நிலைநிறுத்த அம்முடிவு அவசியமானதாக அவர் கூறினார். பல இன சமய மக்களின் ஆதரவை பெற்று வரும் பரிகதா நேஷனல் கூட்டணியை மேலும் பலப்படுத்த பர்சத்துவின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் அது சிறந்த அணுகுமுறையாக உள்ளதாக ஒன் அஹ்மத் ஃபைசால் குறிப்பிட்டார். தீயணைப்பு மீட்பு நிலையங்களில் சமைத்த உணவுகளை விநியோகிக்கும் குத்தகையை பெற்றுத் தருவதாக கூறும் மோசடி கும்பலிடம் கவனமாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட தொகையுடன் ஓராண்டு காலத்திற்கு சம்பந்தப்பட்ட குத்தகையை பெற்றுத் தருவதாக கூறியிருந்த மோசடி பேர்வழிகளை நம்பி பணத்தை இழந்தவர்களிடம் இருந்து தனது தரப்பு புகார்களை பெற்றுள்ளதாக ஜொஹூர் தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் சித்தி ரோஹானி நடேர் தெரிவித்தார். அதுபோன்ற குத்தகையை பெறும் விவகாரங்களில் பணத்தை செலுத்துவதற்கு முன்பதாக அதன் உண்மை நிலையை பொதுமக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். இணைய பகடிவதை சம்பவங்களை துடைத்தொழிக்க குற்றவியல் சட்டம் 574 திருத்தத்தை மேற்கொள்ளும் பரிந்துரையை அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. இணைய பகடிவதைகளுக்கென குறிப்பிட்ட சட்டத்தை வகுக்கும் வேளை அது அமலாக்கம் கண்டால் நாட்டில் இணைய பகடிவதைகள் ஒரு குற்ற செயலாக கருதப்படும் என பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தம் மீதான அமைச்சர் டத்தோசரி அஸ்லினா ஒத்மான் சயீத் தெரிவித்தார். மேலும் இணைய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் இணைய சேவை வழங்குநர்களின் கடப்பாட்டை அதிகரிக்க புதிய சட்டத்தை வகுப்பது குறித்தும் அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது. குறிப்பாக இணைய பகடிவதை உள்பட சிறார்களுக்கு எதிரான தீய உள்ளடக்கங்களை கொண்டுள்ள பதிவுகளை முறியடிக்க அச்சட்டம் ஆராயப்படுவதாக அசாலினா கூறினார். ஸ்லாங்கூர் ஹுலுஸ்லாங்கூர் கம்போங் ஸ்ரீ கிளேடாங்கில் உள்ள தோட்டம் ஒன்றில் நேற்று 25 நூர் ஃபாரா கர்த்தினி அப்துல்லா எனும் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். அப்பெண் கொலை செய்யப்பட்டது தொடர்பான விசாரணைக்காக அவரது காதலர் என சந்தேகிக்கப்படும் 26 பொது சேவை ஊழியரை இன்று தொடங்கி 7 தடுப்பு காவலில் வைக்க கொலகுபுபாரு நீதிமன்றம் அனுமதியளித்தது. சரவா மீரியைச் சேர்ந்த நூர் ஃபாரா கர்த்தினி கடந்த 11 பேரா தஞ்சோங் மாலிமில் வாடிக்கையாளரிடம் வாகனத்தை ஒப்படைக்க சென்றபோது காணாமல் போனதாக முன்னதாக போலீசில் புகாரளிக்கப்பட்டிருந்தது. புத்ராஜயா பிரிசின் 9 அடுக்ககம் ஒன்றில் 16 தவறி கீழே விழுந்த 4 சிறுமி பரிதாபமாக மாண்டார். நேற்று காலை மணி 7:50 அச்சம்பவம் குறித்து தகவல் பெற்றதாக கூறிய புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏ அஸ்மாடி அப்துல் அசீஸ் ஆம்புலன்ஸ் வழி புத்ராஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அச்சிறுமி அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறினார். அச்சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது என்றார் அவர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.